பெரிய குளத்தில் விவசாய விரோத தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கும் மத்திய அரசை கண்டித்து அனைத்து கட்சிகள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு திமுக மாநில உயர்நிலை திட்டக்குழு உறுப்பினர் மூக்கையா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் லாசர், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் ஆகியோர் தலைமை தாங்கினர். போராட்டத்தில் வருமான வரி செலுத்தும் வரம்புக்குள் வராத குடும்பங்கள் அனைத்திற்கும் மாதந்தோறும் 7500 வழங்கிட வேண்டும், ஏழ்மை நிலையில் உள்ள அனைவருக்கும் மாதந்தோறும் 10 கிலோ உணவு தானியங்களை இலவசமாக வழங்க வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்த வேண்டும், அதில் குறைந்தபட்ச கூலியை உயர்த்துவது, மேலும் நகராட்சி பேரூராட்சிகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும், மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்த 3 வேளாண் மசோதாக்களை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.